பொறியியல் படிப்புக்கான கலந்தாய்வு வரும் இரண்டாம் தேதி தொடங்கி செப்டம்பர் பதினோராம் தேதி வரை நடைபெற உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது தமிழ்நாட்டில் பொறியியல் படிப்புகளில் சேருவதற்கான கலந்தாய்வுக்கு கடந்த மே மாதம் ஆறாம் தேதி முதல் ஜூன் பதினொன்றாம் தேதி வரை விண்ணப்பங்கள் பெறப்பட்டன இரண்டு லட்சத்து பதினோராயிரம் மாணவர்கள் கலந்தாய்வுக்காக விண்ணப்பித்திருந்தனர் இன்று தரவரிசை பட்டியல் வெளியிடப்பட்ட நிலையில் ஜூலை இருபத்தி இரண்டு ஆன்லைனில் முதல் கலந்தாய்வு நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது ஜூலை இருபத்தி இரண்டு முதல் இருபத்தி மூன்றாம் தேதி வரை முன்னாள் ராணுவத்தினரின் வாரிசுகள் மாற்றுத்திறனாளிகள் மற்றும் விளையாட்டு வீரர் பிரிவில் விண்ணப்பித்த அரசு பள்ளி மாணவர்களுக்கு கலந்தாய்வு நடைபெற உள்ளது ஜூத்து ஐந்து முதல் இருபத்தி ஏழாம் தேதி வரை அரசு பள்ளி மாணவர்கள் தவிர்த்து சிறப்பு பிரிவு மாணவர்களுக்கு கலந்தாய்வு நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது பொது பிரிவினருக்கான கலந்தாய்வு ஜூலை இருபத்தி ஒன்பது முதல் செப்டம்பர் மூன்றாம் தேதி வரை மூன்று கட்டங்களாக நடைபெற உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இதனைத் தொடர்ந்து செப்டம்பர் ஆறாம் தேதி முதல் எட்டாம் தேதி வரை துணை கலந்தாய்வு நடைபெறும் என்றும் எஸ்சிஏ காலியிடம் எஸ்சி வகுப்பிற்கான கலந்தாய்வு செப்டம்பர் பத்து மற்றும் பதினொன்றாம் தேதி நடைபெறும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது இருபத்தி ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தான் நம்ம கவுன்சிலிங் ஆரம்பிக்கிறோம் அதுக்கு ஒன் வீக் முன்னாலே எல்லா டீடெயில்ஸ் இருக்கும் மானுகள் நம்மளுடைய சைட்ல சீட் மேட்ரிக்ஸ் பார்த்துட்டு அவருடைய சாய்ஸஸ் ஒரே ஒரு ரிக்வஸ்ட் என்னென்றால் மேக்ஸிமம் சாய்ஸஸ் வந்து நீங்கள் மாணவி மாணவர்கள் ஃபில் பண்ணணும் அதனால அவங்களுடைய விரும்பக்கூடிய காலேஜ் வந்து மிஸ் பண்ணாம கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அன்லிமிடெட் நம்பர் ஆஃப் சாய்ஸஸ் அனைத்து கல்லூரிகள் குறித்து தொழில்நுட்ப கல்வி இயக்குனரகத்தின் இணையத்தில் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளதாக வீரராகவரா அவத்தரிவித்துள்ளார் மாணவர்கள் எத்தனை கல்லூரிகளை வேண்டுமானாலும் விருப்ப தேர்வாக குறிப்பிடலாம் என அவர் கூறினார்